இது கிளாரட் வலை ஒலி உலகெங்கும் இறை ஒலி கிளரிஷியன் ஊடக பணியக வழங்கும் விபுலியம் வாசிப்பு. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. விண்ணரசின் வருகை. மனமுறிவு. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலீலியாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பாலுள்ள யூதயா பகுதிக்கு சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அவர்களை அவர் அங்கே குணமாக்கினார். பரிசேயர் அவரை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தன் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள் கொடை பெற்றவர் அன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசன் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கி கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ள கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். சிறு பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குதல். சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வரான இளைஞர். அப்பொழுது ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலைவாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர், எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபசாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறை ஆட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார் தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும்
வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புதுப்படைப்பு நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் பன்னிரு குலத்தவருக்கும் நடுவர்களாய் பன்னிரு அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காய் பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பெறாக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார்.